Welcome back students to Shankar's Physics Tutorials. நம்ம இன்னைக்கு சமச்சி 10th Science Unit 2ல Scattering of Lightல Types of Scattering, Rayleigh and Mie Scattering பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். Scattering of Light பத்தி பார்க்கலாம். Scatteringனா என்னன்னா ஒளி சிதறல் அப்படின அர்த்தம். அதாவது ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் கையில எடுத்து அதை நம்ம தூக்கி வீசி போடுறோம். வீசும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ரைஸ் வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் பரவி போய் விழுது. அதுதான் வந்து ஸ்கேட்டர்டு. ரைஸ் இஸ் ஸ்கேட்டர்ட் எவ்ரிவேர்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சன்னிலேருந்து வரக்கூடிய சன்ஸ் ரேஸ் வந்து ஏர்த்தோட அட்மாஸ்ஃபியருக்குள்ளே என்டர் ஆகும் பொழுது அந்த லைட் வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லையுமே ஸ்கேட்டர் ஆகிறது தான் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏன் இந்த லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்த்ஸ் அட்மாஸ்ஃபியருங்கிறது காற்று மண்டலம். ஓகே, இதில் நிறைய டைப் ஆஃப் கேஸஸ் இருக்குது. நம்மளுக்கே தெரியும், நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடியது ஆக்சிஜன் இருக்குது, தென் நைட்ரஜன் இருக்குது, தென் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. இங்கேருந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு பொருள் எரிக்கிறோன்னா அதோட ஸ்மோக், அது ஒரு டைப் ஆஃப் கேஸ். இந்த மாதிரி ஸோ மெனி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஸஸ் வந்து அட்மாஸ்ஃபியரில் இருக்குது. எல்லாமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ். அப்போது இந்த மாதிரி ஒரு ஆட்டமோ ஒரு மாலிக்யூலோ இந்த மாலிக்யூலில் ஒரு லைட் இன்சிடெண்ட் ஆகும் பொழுது இந்த லைட் வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் ஸ்கேட்டர் ஆகிறது தான் உங்களுக்கு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஸ்கேட்டரிங்கை இந்த பிக்சர் மூலியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதுதான் ஏர்த் சர்ஃபேஸ். மேலே இருக்கிறது சன், இந்த டாட்டட் ரீஜியன் வரைக்கும் உள்ளது வந்து ஏர்த்ஸ் அட்மாஸ்ஃபியர். 300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. சன்லேருந்து சன்ஸ் ரேஸ் வந்து ஏர்த்ஸ் அட்மாஸ்ஃபியருக்குள்ளே என்டர் ஆகும் பொழுது எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் அந்த இன்சிடென்ட் லைட் ரிஃப்ராக்ஷன் நடக்கிறது தான் வந்து உங்களுக்கு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுன்னு சொல்கிறோம். இந்த பிக்சரில் வந்து இந்த ப்ளூ கலர் வந்து ஸ்கேட்டர் ஆகிறது தான் இங்கே வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இதுதான் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஏன் இது ஸ்கேட்டர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அட்மாஸ்ஃபியரில் நிறைய டைப் ஆஃப் கேஸஸ் இருக்குது. அந்த கேஸஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸை தான் நம்ம ஸ்கேட்டரர்னு சொல்கிறோம். இந்த ஸ்கேட்டரர் தான் உங்களுக்கு இன்சிடென்ட் லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ணுது ஆர் ஸ்கேட்டர் பண்ணுது. ஸோ இப்போது ஸ்கேட்டரர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் வந்து எந்த மீடியத்தில் ட்ராவல் ஆகுதோ அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸை தான், இந்த இன்டராக்டிங் பார்ட்டிகல்ஸை தான் நம்ம ஸ்கேட்டரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னா, when sunlight enters the Earth's atmosphere, the atoms and molecules of different gases present refract the light in all possible directions. Refraction-ங்கும் போது அதோட path deviation-ஐ தான் நம்ம இந்த இடத்துல scattering of light அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அடுத்தது types of scattering பற்றி பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் லைட் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிங்கிறத பார்த்தோம். அப்போ லைட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. அப்போது சன்லேருந்து வரக்கூடிய சன்ஸ் ரேஸுக்கு ஒரு எனர்ஜி, அது வந்து இன்சிடென்ட் ரேன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அது வந்து ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸில் பட்டு இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகும்பொழுது அதோட எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகலாம் அல்லது சேஞ்ச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இனிஷியல் எனர்ஜி ஆஃப் த லைட் பீம் என்ன, ஃபைனல் எனர்ஜி ஆஃப் த லைட் பீம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து ஸ்கேட்டரிங்கை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து இலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்னொன்று இன்இலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். Okay, இப்போ when a beam of light interacts with the constituent particle of the medium, it undergoes many kind of scattering. இந்த scattering தான் elastic and inelastic னு சொல்றோம். First elastic scattering னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இன்சிடென்ட் ஆகிற பீமோட எனர்ஜியும் ஸ்கேட்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த லைட் பீமோட எனர்ஜியும் ஒன்றா இருந்தால் அது பேர் தான் இலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்இலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட் பீமோட எனர்ஜியும் ஸ்கேட்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த லைட் பீமோட எனர்ஜியும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால், சேமாக இல்லாமல் இருந்தால் அது பேர் தான் இன்இலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து ஒரு கான்ஸ்ட்ரூவன்ட் பார்ட்டிக்கல், ஒரு ஸ்கேட்டரர் மேலே வந்து இன்சிடென்ட் ஆகும் பொழுது அந்த ஸ்கேட்டரர் என்ன பண்ணும், அந்த லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் இருக்குது. அது ஏன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் இருக்குன்னா அந்த ஸ்கேட்டரோட சைஸ் என்னவா இருக்குது, அதோட நேச்சர் இருக்குது. இன்டராக்டிங் பார்ட்டிக்கல் ஆஃப் த மீடியத்தோட நேச்சர் அண்ட் சைஸை பொறுத்து தான் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் வந்து இருக்கும். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஒன்றா பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் பார்த்திங்கன்னா ரிலே ஸ்கேட்டரிங், மெய் ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங். இப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஓட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். Rayleigh scattering-na the scattering of sunlight by the atoms or molecules of the gases in the Earth's atmosphere-na Rayleigh scattering அப்படினு சொல்றாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் எர்த்ஸ் அட்மாஸ்பியருக்குள்ள நிறைய டைப் ஆஃப் gases இருக்கு. இந்த gases is made up of atoms or molecules. இந்த atoms or molecules தான் உங்களுக்கு வந்து scatterer-ஆ இருக்கும். அப்ப sunlight வந்து அந்த scatterer மேல படும் பொழுது இந்த atoms and molecules வந்து light-ஆ scatter பண்ணும். இதுதான் வந்து Rayleigh scattering. இப்போ Rayleigh scattering law பத்தி பார்க்கலாம். இப்போ scatter ஆயாச்சு. அது வந்து எவ்வளோ தூரம் ஸ்கேட்டர் ஆகிருக்கு, இந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் அது எது பொறுத்து இருக்குன்னா வேவ் லென்த் ஆஃப் த லைட் லேம்டாவை பொறுத்து இருக்குது. லைட்டுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்குது. அப்போது உங்களுக்கு வேவ் லென்த்னா என்னென்னா இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கிரஸ்ட் ஆர் டூ ட்ரஃப்ஸ். அதாவது உங்களுக்கு சைன் வேவ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கம்ப்ளீட் 360 டிகிரி ஒரு வேவ் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா, அதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வேவ் லென்த். அல்லது இந்த ரெண்டு கிரஸ்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் வேவ் லென்த். ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங்கிறது இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் இட்ஸ் வேவ் லென்த். அதாவது எஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/λ⁴. இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக என்னென்னா லேம்டா கூட கூட உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங்கும் குறையும். இப்போ ஒயிட் லைட் பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸாக டிஸ்பர்ஸ் ஆகும். ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு வேவ்லென்த்ஸ் இருக்கும். இப்போ எதுக்கு வேவ்லென்த் ஜாஸ்தியாக இருக்கும்? ரெட் கலருக்கு வேவ்லென்த் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ளூ கலருக்கு வேவ்லென்த் வந்து கம்மியாக இருக்கும். தட் இஸ் ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் ஃபார் ப்ளூ கலர் இருக்கும், லாங்கஸ்ட் வேவ்லென்த் வந்து ரெட் கலர் இருக்கும். இப்போது இந்த ரெண்டு கலருக்கும் ஸ்கேட்டரிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் வந்து ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் மேலே ஸ்கேட்டர் ஆகும்போது உங்களுக்கு ரெட் கலர் வந்து ஸ்கேட்டரிங் வந்து கம்மியாக இருக்கும், வரஸ் ப்ளூ கலர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்கேட்டர் ஆகும். அதனால தான் உங்களுக்கு ப்ளூ ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்கேட்டர் ஆகிறதுனால தான் ஸ்கை வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ இந்த டயக்ராம் மூலியம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சன்லேருந்து வரக்கூடிய ஒயிட் லைட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ எர்த்ஸ் அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்பொழுது ஸ்கேட்டர் ஆகுது. இப்போது இந்த இதில் ஸ்கேட்டர் ஆகக்கூடிய கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ கலர். அதாவது நிறையா கலர்ஸ், ஈவன் ஒயிட் லைட்டில் நிறையா கலர்ஸ் இருந்தால் கூட எதுக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் இருக்குது ப்ளூ கலர், அதனால என்ன ஆகிடுமா அது எல்லா இடத்துலையும் ஸ்கேட்டர் ஆகிறதுனால தான் உங்களுக்கு ஸ்கை வந்து ப்ளூ கலரில் தெரியுது. வேறு உங்களுக்கு இது வந்து நூன் டைமில், அதே இது சன்செட் அண்ட் சன்ரைஸில் பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் அது வந்து ஸ்லாண்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி டைரக்ட்லி ஓவர் ஹெட்டாக கிடையாது. சன்ரைஸ் வந்து இட் நீட்ஸ் டு ட்ராவல் அ லாங்கர் டிஸ்டன்ஸ். அப்போ வரும்பொழுது இந்த ஒயிட் லைட் எர்த்ஸ் அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்பொழுது எல்லா கலர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கேட்டரிங் இருக்கும். ஆனால் லீஸ்ட் ஸ்கேட்டரிங் எதுக்கு இருக்குன்னா ரெட் கலர். அதனால தான் ஒரே ஒரு ஆரோ போட்டிருக்கேன். வேறஸ் உங்களுக்கு ப்ளூ கலர் வந்து வர வழியிலேயே அந்த டிஸ்டன்ஸ்லேயே ரொம்ப ஸ்கேட்டர் ஆகிடும். அதனால எந்த கலர் உங்களுக்கு ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலர் தான் உங்களுக்கு எர்த்ஸ் அட்மாஸ்பியருக்கு ரீச் ஆகும். ஏன்னா அதுதான் லீஸ்ட் ஸ்கேட்டரிங் உள்ளதுனால சன்ஸ் ரேஸ் வந்து ஆர் சன் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் தெரியும் இன் த சன்ரைஸ் அண்ட் சன்செட். இதுதான் அதுக்கான காரணம். இப்போ இந்த கலர்ஸ் பாருங்கள். ஒயிட் லைட் வந்து ஒரு பீம் ஆஃப் லைட்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பேஸ்லேருந்து எர்த்ஸ் அட்மாஸ்பியருக்கு என்டர் ஆகும்பொழுது இந்த இடத்துலேயே ஸ்கேட்டரிங் ஆக ஆரம்பிச்சிடுது. அப்போது இந்த ப்ளூ லைட் வந்து இங்கேயே ஸ்கேட்டர் ஆகுறது. அதனால் இந்த க்ரீன் மற்ற ரெட் கலர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கேட்டரிங் வந்து லெஸ்ஸாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு ப்ளூ கலர். அதனால திஸ் ரெட் கலர் ரீச்சஸ் த எர்த் அட்மாஸ்பியர். அதனால தான் உங்களுக்கு சன் செட்லேயும் சரி சன்ரைஸ்லேயுமே சரி சன் அப்பியர்ஸ் ரெட் இன் கலர். ஸோ அதான் கொஸ்டின். Why does the color of the sun appears red at sunrise and sunset? சன்செட்லேயும் சன்ரைஸ்லேயும் சரி சன்ரைஸ் வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும். ஏன்னா அது ஸ்லாண்டிங்காக இருக்குன்னு நம்ம பிக்சரில் பார்த்தோம் கம்பேரிட்டிவ்லி டு மூன். அதனால ஸ்கேட்டரிங் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா ப்ளூ லைட்ஸ் எல்லாமே ஸ்கேட்டர் ஆகிடுறதுனால ரெட் லைட் மட்டும்தான் ரீச் ஆகிறதுனால நமக்கு இந்த சன் வந்து அப்பியர்ஸ் ரெட் அட் சன்ரைஸ் அண்ட் சன்செட். ஏன்னா அது வந்து லீஸ்ட் ஸ்கேட்டர்டாக இருக்குது. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிச்சுக்கோங்க. இந்த லெசன் வந்து இப்போ பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால லைன் பை லைன் ரீட் பண்ணுறது தான் பெஸ்ட். இப்போ மெய் ஸ்கேட்டரிங் பற்றி பார்க்கலாம். Rayleigh ஸ்கேட்டரிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரர் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் ஆஃப் த கேஸஸாக இருந்தது. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் when compared to wavelength of the light. இப்போது இதுதான் இன்சிடென்ட் லைட்டாக இருந்ததுன்னா அதோட சைஸ் வந்து வெரி ஸ்மால், நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸை. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதோட டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங் வந்து Rayleigh ஸ்கேட்டரிங். அதில் வந்து அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் எவ்வளோ தூரம் ஸ்கேட்டர் ஆகுதுங்கிறது அதோட வேவ்லென்த்துக்கு ப்ரொபோஷனலாக, அதாவது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த 4th பவர் ஆஃப் இட்ஸ் வேவ்லென்த்தாக இருந்தது. வேறஸ் இந்த இடத்துல மெய் ஸ்கேட்டரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டரோட சைஸ் வந்து என்னவாக இருக்குன்னா இட் இஸ் லார்ஜர் அல்லது அதுக்கு ஈக்குவலாக சிமிலர் சைஸில் இருக்கிறதுனால இந்த டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங்கை வந்து மெய் ஸ்கேட்டரிங்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்கேட்டரோட சைஸ் அண்ட் நேச்சரை பொறுத்து தான் ஸ்கேட்டரிங் இருக்கும். இந்த இடத்துல வேவ் லென்த் ஆஃப் லைட்டோட அந்த டயமீட்டர் ஆஃப் த ஸ்கேட்டரர் வந்து ஒன்று சிமிலராக இருக்கும் அல்லது லார்ஜராக இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இந்த டயமீட்டர் ஆஃப் த ஸ்கேட்டரர் இஸ் சிமிலர் டு ஆர் லார்ஜர் தேன் த வேவ் லென்த் ஆஃப் த லைட். இந்த மாதிரி மெய் ஸ்கேட்டரிங் வந்து இலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்காக இருக்கும். அதாவது இன்சிடென்ட் ஆகிற எனர்ஜியும் ஓகே, ஸ்கேட்டர் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைட் எனர்ஜியும் ஒன்றா இருக்கும். அண்ட் தென் இந்த இடத்துல அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் எவ்வளோ தூரம் அது வந்து ஸ்கேட்டர் ஆகுது இந்த லைட்டுங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் த வேவ் லென்த் ஆஃப் த லைட். இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது வேவ் லென்த் ஆஃப் லைட்டும் அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஒன்று ஒன்று டிபெண்ட்டாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டயமீட்டர் ஆஃப் த ஸ்கேட்டரரும் வேவ் லென்த் ஆஃப் த இன்சிடென்ட் ஆஃப் லைட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வை டஸ் கிளவுட்ஸ் அப்பியர் ஒயிட்? ஏன் கிளவுட்ஸ் வந்து ஒயிட்டாக இருக்குது? இதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஃபினாமினன் பார்த்தீங்கன்னா மெய் ஸ்கேட்டரிங். அடுத்தது ஒரு ரெயின் ட்ராப் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயிட் லைட் வந்து இந்த ரெயின் ட்ராப்பில் ஃபால் ஆகும் பொழுது உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கேட்டரிங் இருக்கும், ஸ்கேட்டரிங் ஆஃப் கலர்ஸ் இருக்கும். ஆனால் எல்லா கலர்ஸுமே இந்த இடத்துல ஸ்கேட்டரிங் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிளவுட்ஸ் வந்து அப்பியர்ஸ் ஒயிட்ஸ். ஓகே, இதுதான் உங்களுக்கு ரீசன். இப்போது ஸோ சன்ஸ் ரேஸ் இருக்குது, அது வந்து சன்லைட் வந்து க்ளவுட்ஸில் படும்பொழுது உங்களுக்கு ஸ்கேட்டரிங் இஸ் ஈக்குவல். அதனால் எல்லா கலர்ஸுமே ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆகிறதுனால நமக்கு பார்க்கும்பொழுது ஒயிட் கலரில் தெரியுது. அதனால தான் த கிளவுட் அப்பியர்ஸ் ஒயிட் ஃபார் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.